ஆயிரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணி ஓம் சைராம் ஜெய் சைராம் சைபாபாவின் சத்தியவாக்கு சை குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் நிலானி. நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் சாய் திங்ஸ் எல்லாம் பேக்கிங்கில் இருக்குதுன்னு நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி வென்னஸ்டே வந்து கொரியர் பண்ணால் தேர்ஸ்டே உங்கள் கையில் சாய் கிடைப்பாருன்னு ஒரு பிளான் பண்ணி தான் நான் பண்ணேன். பட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பேக்கிங் வேலை முடியலை. மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே பண்ணிட்டோம். ஆனால் 75 வரைக்கும் தான் பேக்கிங் முடிஞ்சிருக்கு, இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நேற்று என்னால் கொரியர் பண்ண முடியல. மேக்ஸிமம் இன்றைக்குள்ளே நான் கொரியர் பண்ணிடுவேன். உங்களுக்கு நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்கள் கையில் கிடச்சிரும். மொத்தமாக 108 பேருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். யார் யாருக்குங்கிற நேம் லிஸ்ட்டு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு மார்னிங்குள்ளே நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். சைராம், இப்போ சாயப்பாவோட வியாழன் வரங்களை வாங்கிக்கலாம் வாங்க. என் அன்பின் பிரியமே, இந்த வியாழனில் இது என் நித்திய வாக்கு, நிச்சயம் பலிக்கும், நம்பிக்கையோடே கேள். என் கண்மணியே, உன் இதயத்தில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ நினைப்பது, திட்டம் போடுவது, உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள், நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்திருப்பது என்று, இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன் மனதில் ஏற்பட்ட காயமும் துன்பமும் மட்டும் எனக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? அனைத்தையும் நான் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு நீ ஒரு பொழுதும் தீங்கு நினைத்ததில்லை. தெரிந்தும் தெரியாமலுமே கூட யாருக்கும் எந்த துரோகமும் என் பிள்ளை செய்ததில்லை. செய்யாத தவறுகளுக்காக தண்டனைகளை கூட நீ அனுபவித்திருக்கிறாய். ஆனால் ஒரு பொழுதும் தண்டனைக்குரிய தவறுகளை நீ செய்ததே இல்லை. இவ்வாறு என் பிள்ளை இருக்கையில் ஏன் இத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்வில் என்றுதானே நினைக்கிறாய்? கலங்காதே கண்மணி, உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் கஷ்ட காலம் இன்னும் சில காலம் மட்டுமே. உன் பொறுமை பொன் செய்யும் மருந்து. நீ பார்த்து கொண்டே இரு. நீயே வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையை நான் மாற்றியமைக்கப் போகிறேன். நீ என்னிடம் வந்த நாள் முதலே உன் வாழ்க்கையை நான் பொறுப்பேற்று கொண்டேன். அதை பார்த்து கொள்வது என் கடமை. ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய். என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பாவங்களை குறைத்து உன்னை நல் வழியில் நடத்தி செல்ல என்னை போல் ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல கண்மணி. நான் உனக்காகவே பல மனித உருவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன். நீ அதை உணர்ந்து கொள். நீ பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், நீ உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நான் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் உன் அருகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ மெத்தன போக்கில் இருக்கிறாய். நன்றாக புரிந்து கொள், உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை. நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை எப்பொழுதும் தொடரும். இன்றே அறிந்து நட. ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு. இறையை தேடி அலையாதே. நான் உனக்கு அதை நானாக அறிய வைப்பேன். உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன். உன் தேவைகளும் பிரார்த்தனைகள் என்று எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவதே இந்த அவதாரத்தின் நோக்கம். ஏதோ ஒன்றிற்காக உன்னை நான் காக்க வைக்கிறேன் என்றால், உனக்கே தெரியாமல் அதில் 1000 நன்மைகளும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே நான் அவ்வாறு செய்கிறேன். இதை நீ உணர்ந்து பொறுமையாக இருந்தால் உனக்கு சேர வேண்டியதை தப்பாமல் உன்னிடமே சேர்த்து விடுவேன். கவலைப்படாதே, பயப்படாதே. உன் வாழ்வில் தவறாக ஒன்றும் நடந்து விடாது. அவ்வாறு நடக்க நான் எப்பொழுதும் அனுமதிக்கவும் மாட்டேன். எல்லாம் தவறாக நடப்பது போன்ற ஒரு பிம்பம் உனக்கு இப்பொழுது தோன்றலாம். ஆனால் அது மாயை கண்மணி. உனக்கு எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாய் எல்லாவற்றையும் சரியாகத்தான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன். உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுப்பேன்.
இனி நீ வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நல்ல காரியங்களை நான் செய்து தருகிறேன். இனி நீ எதற்காகவும் காத்திருக்க தேவையில்லை. நீ விரும்பிய விஷயங்கள் உன் வீடு தேடி வரும். நீ விரும்பிய நபர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ இனிமேல் சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய். இது உன் சாய் உனக்கு தரும் சத்திய வாக்கு. இதுவே என் நித்திய வாக்கும். நிச்சயம் பலிக்கும் கண்மணி. எனது இந்த வாக்கின் மீது முழு நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லவை உன்னை தேடி வரும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம் ஜெய் சைராம். நீரடி சாய்பாபா.